புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி சீனிகடை முக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி கரம்பக்குடி வடக்கு தெற்கு ஒன்றிய சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. கரம்பக்குடி வடக்கு ஒன்றிய தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். சிறப்புரையில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி திட்டத்திற்கு மத்திய அரசு பட்ஜெட்டில் கவனம் செலுத்தி உள்ளதாகவும் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சிக்காக ஊக்கப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக, சாலைகள் அமைக்க 1.03 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தின் வளர்ச்சி மீது அக்கறை உள்ளதால் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளதாகவும் பொதுமக்களிடையே தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர், மாவட்ட தலைவர், வடக்கு தெற்கு நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நமக்கு இந்தியாவில் கிடைத்திருக்கின்றதோ அதுபோல தமிழகத்திலேயே ஒரு விடுதலை நோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த வச்சா விட்டுருவோமா? கண்டிப்பாக அதை இடிச்சு எடுப்போம். நாங்கள் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆட்சி வந்தவுடன் தமிழகத்தில் உள்ள அத்தனை பேனா சிலைகளும் இடிக்கப்படும். இதை சீமான் சொன்னார். ஆனால் நாங்கள் செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். இதை மட்டும் கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முருகானந்தன் ஜி அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் ஜீவானந்தம் அவர்களே, மற்றும் ஒரு மாவட்டத்தினுடைய துணை